ஜெய் ஸ்ரீராம் சொன்னாங்க, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி நம்ம எல்முருகிட்ட போயிட்டு பெற்றோருடைய குறையமான ஜெய் ஸ்ரீராம்ங்கிறாரு. என்ன யாவது லாஜிக்கு? கேஸ் செலவு குறையுமானாக்கா அவங்க சொல்றது ஜெய் ஸ்ரீராம் சொன்னாக்கா கேஸ் செலவு குறையும், கரெக்ட் தானோ? அப்ப கேஸ் செலவு குறையுமான்னு கேட்டா ஜெய் ஸ்ரீராம்ங்கிறாரு. இப்ப என்ன போச்சுன்னாக்கா, விலை குறைப்புக்கு மட்டும் ஜெய்ஸ்ராம் இல்ல, கொலை செய்தாலும் கொலை செஞ்சு முடிச்சவனே ஜெய்ஸ்ராம், அது ஆட்சிப்பான். கொள்ளை அடிக்கிறாங்க எலக்டோரல் பாண்ட் வழியா, அது அந்த காரியம் முடிஞ்ச பிறகு ஒரு கம்ப்ளீஷன் ஜெய்ஸ்ராம். கொலை கொள்ள வன்முறை எதுவா இருந்தாலும் போய் ஜெய்ஸ்ராம். ஒருத்தர் தோட பிரியாணி பாட்டு பாடுங்க, பிரியாணி பாட்டு கேட்டாரு. என்ன பிரியாணி பாட்டு சொல்றாருன்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் என் ஞானத்தில் உதித்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் 2019 தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்னு வெற்றி பெற்ற பிறகு நினைக்கிறேன், வெற்றி பெறுவதற்கு முன்னாடி அந்த தேர்தலுக்காக எழுந்த பாட்டு கோழியை வெட்டி தின்னா. அந்த பாட்டை கிளம்பினாங்க, பர்த்டே பார்ட்டி நாட்டைய வெட்டி தின்னா அது பாரதிய ஜனதா பார்ட்டி. உலகத்திலே உலகத்திலே பெரிய செல்ல பட்டேலே, உலகத்திலே பெரிய செல்ல பட்டேலே, அது உள்ளே போய் ஒளிய பார்த்து நம்பேலே. இது பக்கா லோக்கலே வரப்போகுது தேர்தலே, இது பக்கா லோக்கலே பெரிய பட்டேலே, போய் ஒளிய பக்கத்து நம்பேலே. இது பக்கா லோக்கலே வரப்போகுது தேர்தலே, இது பக்கா லோக்கலே வரப்போகுது தேர்தலே. அம்பானி கேட பேலே, பெரிய சில பட்டேலே, அதுக்குள்ள போய் ஒளிய பார்த்துலே. போகுது விவசாய உலகத்திலே அந்த தேர்தல் தான் நம்ம விட்டுட்டோம், இந்த தேர்தலை நம்ம விட மாட்டாங்க. அவர் தோழர்கள் பேசுனது போல உண்மையில விவரங்களே என்ன சொல்றதுனாக்க, இந்தியா கூட்டணி வெற்றி பெறப்போகிறது, என்னுடைய படுதோல்வி அடைய போகிறது என்பதுதான் வந்து டேட்டா, கிடைக்கக்கூடிய டேட்டா.